ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி இந்தியாவில் ரெட்மி கோ மினி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் கோ ப்ரோக்ராமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. எல்லாருமே ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கேள்விப்பட்டிருப்போம், ஆண்ட்ராய்ட் ஓரியோ, ஆண்ட்ராய்ட் பை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது என்ன ஆண்ட்ராய்ட் கோ அப்படின்னா, நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனில் ரேம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா லைட் அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ்புக் லைட், ட்விட்டர் லைட், இன்ஸ்டாகிராம் லைட், அது மாதிரி லைட் அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இந்த ஆண்ட்ராய்ட் கோ ப்ரோக்ராமும். மோஸ்ட்லி வந்து ரேம் கம்மியாக இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஆண்ட்ராய்ட் கோ ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்மார்ட் ஃபோனை பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோவில் ரெட்மி கோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பைஸ் மற்றும் ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்குவாங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ரெட்மி கோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் நார்மல் யூசேஜுக்கு நல்லா இருக்கும். அதாவது கீபோர்ட் ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்க வாங்கிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிபிகேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா 5 inches 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஐபிஎஸ் எல்சிடி ஹச் டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை வெயிட் பொறுத்த வரைக்கும் 137 grams இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் 2 SIM கார்டு பிளஸ் ஒரு எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டி கார்டு பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டட் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 8MP கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 5MP கேமரா ஸ்மார்ட் ஃபோன் வருது. தென் ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 425 சிப்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக ஆட்ரினோ 308 GPU இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெவியான கேமிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் ஆகாது. அதே சிச்சுவேஷனில் ஒரு நார்மல் கேமிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தென் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்ட் கோ ப்ரோக்ராமில் வருது. அதனால சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஆப்டிமைசேஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பேட்டரி பொறுத்த வரைக்கும் 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் 1 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 1 GB ரேம் மற்றும் 8 GB ஸ்டோரேஜ் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் 4500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டில் சேலுக்கு வருது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவல், அது ஒரு நார்மல் யூசேஜுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.